அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு டேஸ்டியான ஃப்ரூட் சலாட் மேக் பண்ணி காட்ட போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம், வாங்குவோம். இந்த டேஸ்டியான ஃப்ரூட் சலாட்டுக்கு நான் முதல்ல ஒவ்வொரு பொருட்களாக சொல்கிறேன் என்னென்ன தேவைண்டு. முதல்ல நாங்கள் பனானாவை வெட்டுவோம். பனானா வெட்டும்போது சின்ன சின்னதாக வெட்டினீங்களான்னு சொன்னால் ஓகேயா இருக்கும். நாலாக்கி போட்டு நீங்கள் பனானா அப்படியெல்லாம் கடைசியாக வெட்டுங்க, சிலவளை கருத்துரும். நான் முதல்ல வெட்டிட்டேன், குயிக்காக வெட்டிட்டீங்களான்னு சொன்னால் ஓகே. எல்லாம் இந்த ஃப்ரூட் சலாட் போடும்போது ஒரேஞ்சும் பைனாப்பிளும் பெருசாக போடாதேக்கும், ஆனாலும் புளிப்பாக இருக்கும். அது ஃப்ரூட் சலாட்டுக்கு டேஸ்டியும் குறைவாக இருக்கும். இப்படியான பழங்கள் போட்டிங்களா தான் கூட டேஸ்டாக இருக்கும். நான் காட்டுற பழங்கள் ஓகேயா இருக்கும். அடுத்ததாக பலாப்பழம் போட்ட போகிறேன். சின்ன சின்ன சைஸாக வெட்டினீங்களா தான் கூட டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரூட் சலாட்டுக்கு. அடுத்தது நாங்கள் ஸ்ட்ராபெரி போடுவோம். அடுத்தது கொஞ்சம் மாதுளம் பழம். அடுத்தது நான் கிரேப்ஸ் போட போகிறேன். உங்களுக்கு விருப்பமான வேறு என்ன பழங்களையும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஆனால் ஒரேஞ்சையும் பைனாப்பிளையும் தவிர்த்தீங்களா நல்லா. பைனாப்பிள் விருப்பமானாக்கள் நீங்கள் போடுங்க, ஆனால் அது கொஞ்சம் பச்சைத்தன்மை மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் அடிக்கும் ஃப்ரூட் சலாட்டில். அல்லாட்டி நீங்கள் பைனாப்பிளை சின்ன சின்ன வெட்டி போட்டு கொஞ்சம் சுகர் போட்டு அடுப்பில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி காய்ச்சிட்டு அதை போட்டால் ஓரளவு டேஸ்ட் கூடவாக தான் இருக்கும். ஆனால் தவிர்க்கிறது ஃப்ரூட் சலாட்டுக்கு நல்லது. கிரேப்ஸ் இப்படி சின்ன சின்ன உருண்டை பழம் ஏதாவது போடுறதா இருந்தால் வெட்டிகிட்டே போடுங்க. என்னென்னா சின்ன பிள்ளைகள் சாப்பிட்டா சிலவளை தொண்டைக்குள்ளே பொறுத்துரும். வெட்டி போடுறது பெட்டர். அடுத்தது நான் ப்ளூபெர்ரி பழம் போட போகிறேன். அதையும் சின்னதாக கட் பண்ணுவோம். நாலாக்கி போட்டு போட்டிங்களான்னு சொன்னால் ஓகே இருக்கும். அடுத்தது கடைசியாக ஆப்பிளை வெட்டுவோம். ஆப்பிள் தோல் விருப்பம் இல்லாதாக்க தோலை எடுத்துட்டு போடுங்க. நான் தோலோடு போட போகிறேன். நடுவில் இருக்கிற அந்த இதை எடுத்துட்டிங்களான்னு சொன்னால் ஓகே. ஃப்ரூட் சலாட்டுக்கு தேவையான எல்லா பழங்களையும் கட் பண்ணிவிட்டு இனி நான் இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்றதை பார்ப்போம். இனி இதை நாங்கள் நல்ல வடிவாக இருக்க எல்லா ஃப்ரூட்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டு இதுக்கு நான் டின் மில்க் விட போகிறேன். டின் மில்க் இனிப்புக்கு உங்களுக்கு இனிப்பு கூட வேணுமெண்டா கூட விடுங்க, குறைய வேணுமெண்டா குறைய விடுங்க. நான் ஓரளவாக பார்த்து விடுறேன். அதையும் நாங்கள் நல்லபடியாக இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இனி நான் இந்த மிக்சிங்குக்கு கேசர் மேங்கோ பல்ப் விட போகிறேன். என்னென்னு சொன்னால் கேசர் மேங்கோ பல்ப் கொஞ்சம் ஸ்வீட் கூடவாக இருக்கும். அதை விட்டு நாங்கள் இருக்கா மிக்ஸ் பண்ணுவோம். இனி இதுக்கு நான் மேங்கோ பல்ப்பை அளவளவாக விட போகிறேன். டக்குன்னு கூட விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நாங்கள் எங்கள் தேவைக்களவு விட்ட மாதிரி மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணுங்க. கூட விட்டிங்கன்னு சொன்னாலும் நல்லா இருக்காது, ஓரளவு தண்ணி கம்மியாக இருந்தால் ஓகே. இன்னும் லைட்டாக கொஞ்சம் நாங்கள் விட்டால் ஓகே இருக்கும். இங்கே பாருங்க, ஆகலும் திக்காகவும் இல்லாமல் ஆகலும் தண்ணித்தன்மையும் இல்லாமல் இந்த அளவு ஓகேயாக இருக்கும். இனி நாங்கள் இதை எப்படி சர்வ் பண்ணுறன்றதை பார்ப்போம். இனி நாங்கள் இது சர்வ் பண்ணும்போது ஒரு டிஷ்ஷுக்குள்ளே போட்டுட்டு தேவையான அளவுக்கு போடுங்க. போட்டுட்டு நாங்கள் இனி போட்டுட்டோம். இனி நாங்கள் இதுக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம் லைட்டாக கொஞ்சம் ஐஸ்கிரீமும் சைட்டில் போட்டு ஏதாவது ஒரு விதமான ஜெலி, இது நான் ஸ்ட்ராபெரி ஜெலி மேக் பண்ணி வச்சுருக்கிறேன், ஜெலியும் போட்டு கொஞ்சம் பிஸ்தா நீங்கள் காஜுவும் நல்ல பாதாம் ஏதாவது வறுத்து சின்ன சின்ன கட் பண்ணி போடலாம், அதுவும் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு சொன்னால் நல்ல டேஸ்டியாக இருக்கும் இந்த ஃப்ரூட் சலாட். நான் செய்த ஃப்ரூட் சலாட் ரெடியாக இருக்குது. அதை எப்படி சர்வ் பண்ணுறதையும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நான் உங்களை இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.